தெரியாத ஒரு விஷயம் தான் அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, ரஜினிக்கு வந்து இவ்வளவு சேலரி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேலரியை கேட்டதுக்கு அப்புறம் இம்ஜா ஸ்டன் ஆயிட்டாரு. அவர் சொன்ன விதம் தான் சார் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. அவர் வந்து அமைதி ஆயிட்டாரு, சேலரி இவ்வளவு வாங்குறாரு, உங்களுக்கு லாபம் வருதா உங்களுக்கு? ஆமா, எங்களுக்கு அதுக்கு மேலே லாபம் வருது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஸ்டன் ஆன அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருந்தது. அது அது பயங்கர எனர்ஜி, அது சூப்பரா இருந்தது சார். அது நீங்க சொல்லுங்க சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, ராஜசேகர் சாரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் தம்பிக்கு எந்த ஒரு மட்டும்தான் ஒரிஜினல், மற்றதெல்லாமே ரீமேக்ஸ். மாவீரன் சில காரணங்களாக அது சரியாக அவ்வளோ சரியாக எடுக்கவும் முடியலையா அண்ட் சரியாக போகவில்லை. பட் படிக்காதவன் ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாத ஐடோன்னோ, அதோட குத்தார் வந்து ஒரிஜினல் வந்து 2 hours 50 minutes, ரன் டைமே 2 hours 50 minutes. ஆனால் இங்கே மாப்பிள்ளை சாரி படிக்காதவன் பார்த்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 hours 20 minutes, அவ்வளோதான். ஹிந்தியில் எங்கெங்கே கட் பண்ணணும், எதில் தேவையில்லாதது, அதெல்லாமே அழகாக ரீமேக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் இஃப் இஸ் மாப்பிளே அண்ட் தர்மதர் ஆல்சோ ஒரிஜினல்ஸில், ஒரிஜினலுக்கு அவங்க ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும், தெலுங்கு அண்ட் கன்னடா ஆடியன்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். ஆனால் தமிழ் வரும்போது நம்ம தலைவர் ஹீரோ தலைவர்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, தமிழில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும், அது சூப்பராக தெரிஞ்ச டைரக்டர் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜசேகர். எஸ் அவங்க எல்லோரும் சொல்ல மாதிரி அவர் உயிரோட இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கும், தலைவர் இன்னும் ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. பட் எனிவேஸ் சார், கம்மிங் டு யுவர் இன்டர்வியூ சார், நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது சுரேஷ் கிருஷ்ணா சார் கூட ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்புறம் நான் என்ன நினச்சேன், நீங்கள் வந்து வெறும் டைரக்டர்ஸோ இல்லை வெரி ப்ராமினென்ட் செலிபிரிட்டிஸ், ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூ பண்ணி, ஆனால் நீங்கள் எப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், பிஆர்ஓஸ், அந்த படத்தில் என்ன வேலை செஞ்சாலும் அவங்களெல்லாம் கூட்டுன்னு வந்தோடனே இது இந்த சீரீஸே வேற லெவல் மாறிடுச்சு சார். நிறைய பேர் தெரியுமா தெரியல, பட் எனக்கு தலைவரை பற்றி யாராவது நிறைய புது விஷயங்கள் ஏதாவது சொன்னான்னா, நான் உடனே அது கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், நோட் டவுன் பண்ணுவேன். ஏன்னா தலைவருக்காக நான் ஒரு தனி கூகுள் ட்ரைவ் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு படத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இப்போ ரீசெண்டாக நீங்கள் துளசி சார் என்ன பியரோ இன்டர்வியூ பண்ணப்போ அவர் விஷயம் சொன்னார், அது அதிசய பியரோ ஷூட்டிங்கில் தலைவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் உள்ளே வந்தோடனே தலைவர் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அந்த மாதிரி நியூஸில் கேட்கும் போதெல்லாம் இட் வாஸ் லைக் ஃபென்டாஸ்டிக் சார். அண்டு அண்ட் நீ வந்து முத்த சுந்தர் பத்தி சார் சொன்னீங்க, எனக்கு இன்னொரு கூஸ் பம்ப்ஸ்னா நம்ம தியாகராஜன் சார், சத்யவீர தியாகராஜன் சார், அவர் வந்து அரசியல் பற்றி சொன்னப்போ 96 இன்டர்வியூ சார், ரஜினி சார் அங்கே இன்டர்வியூ கொடுக்குறாரு, நாங்கள் மதுரை ஸ்டேஷனில் இருக்கோம், நாங்கள் ஏடிஎம்கே பார்ட்டி வேறு, இவர் வந்து ஏடிஎம்கே அகேன்ஸ்டாக ஜாம் டூனு கிளம்புறோம், ஆனால் அங்கே ட்ரெயின் நகரவே இல்லை, அவர் பேட்டி முடிக்கிறவருக்கும் ட்ரெயின் நகரவே இல்லைன்னா சார், அதெல்லாம் சொல்லும்போது கூஸ் பம்ப் சார். இப்போ இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் பெரிய இது, அது இது, ஆனால் அது நினச்சி பாருங்கள், ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஆக்டர் இன்டர்வியூக்காக வெயிட் ஃபினிஷ் ஆகிறதுக்கும் போகலன்னா அது எவ்வளோ பெரிய பெரிய நியூஸ் அது. அது இன்றைக்கு பெரிய நிறைய பேருக்கு அது புரியாது, அது அது ஒன்லி வி தலைவர் ஃபேன்ஸ் கே நோ தட் இம்பேக்ட். ஏன்னா ஸ்டாக் ஆஃப் த டவுன் வேறு, தலைவர் வந்து சன் டிவி இன்டர்வியூ நிறைய பேர் நீங்கள் பார்க்குற வாய்ப்பு இல்லை, நான் பேர் ஜஸ்ட் படிச்சிருக்கேன், என்ன சொல்லி படி நானும் பார்க்கல சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சன் டிவி இன்டர்வியூ எல்லாமே. 95 புதுகை இன்டர்வியூ நினைக்கிறேன், இல்லை 96 தலைவர் எல்லாம் அமெரிக்காந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து டைரெக்டாக இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் இன்டர் செலிபிரிட்டிஸை கூட்டிகிட்டு வந்து தலைவர் பற்றி பேசும்போதெல்லாம் இட் இஸ் லைக் நாங்கள் தலைவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கடான்னு யுவர் ரீ அகெயின் ப்ரூவிங் இட் சார். நான் அப்போது நான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருப்பேன், அப்போ ஏய் இந்த படம் தானே எனக்கு தெரிய வேண்டிய என்னென்ன நடந்தது, ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வரீங்க, ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு அப்படி எனக்கு இவ்வியப்பாக இருக்குது, ஓ இது இன்னும் ஓ இந்த ஷூட்டிங்கில் நடந்திருக்கா, ஓகே அதுவும் ஆட் பண்ணி இந்த அப்படியே நோட் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சார். தேங்க்ஸ் டு யூ, ஆக்சுவலி ரியலி ரியலி வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. பட் அது எவ்வளோ பேர் பார்க்குறேன்னு தெரியல, பட் ஆல் தலைவர் ஃபேன்ஸ் யாராருக்கு தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், தே வாண்ட் டு நோ த ட்ராவல் ஆஃப் தலைவர்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது சில ட்விட்டரில் பண்ணுற தப்பு தான், நீங்கள் இங்கே இன்டர்வியூ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறீங்க, அவங்க சுயநலத்துக்காக கட் பண்ணி போயிட்டே இருக்காங்க, அது ரொம்ப தப்பு தான். பட் வி ஆர் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ சார், எனி இன்டர்வியூ சார், நாட் ஒன்லி பெரிய டைரக்டர் ஆகட்டும் சின்ன டெக்னீஷியன் ஆகட்டும், அவங்க ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் தலைவர் பற்றி இஸ் ரியலி ரியலி வாட் கால்
திரும்பி கிடைக்காத விஷயம், அதை சேவ் பண்ணால் உண்டு இல்லைன்னா அவ்வளோதான். அப்படி ஒரு மேக்னெட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஆர் பிரிங்கிங் அவுட் ஃப்ரம் எவ்ரி ஒன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் சார், அதான் நான் சொன்ன குறிப்பிட்ட ரெண்டு எடுத்தோட சொல்லிட்டேன் வந்து வாசு சார் பற்றி. அண்ட் வசி சொன்ன மாதிரி வாசு சார்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, அனலைஸ் பண்ணி யோசிச்சு என்ன கூட சொல்லிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தியாகராஜன் சார் அஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து அந்த இன்டர்வியூ பர்டிகுலராக வந்து நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கட் பண்ண வீடியோ வரும்போது வந்துட்டு ரயிலை நிறுத்திய தலைவர் சொல்லியெல்லாம் அந்த ட்வீட்டை போடேன்னா ஸ்டேஷனில் இறங்கி அந்த இன்டர்வியூ பார்த்து தான் ட்ரெயின் கிளம்புறதுன்னு சத்திய சொல்லியிருப்பார் தியாகராஜன் சொல்லியிருப்பார். என்ன என்ன ஆள், என்ன மாதிரி ஒரு பவர், ஒரு ஒத்த பேரும் ட்ரெயினில் இறங்கி அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. வந்து இன்னொரு விஷயம், நாங்களாம் இந்த ஜென்ரேஷனில் வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டிஸை நாங்கள் ரேங்கிறதுனால ஒரு விஷயம் வந்துமே யாரெல்லாம் மீட் பண்ணுறோம், தலைவரோட யாரெல்லாம் அசோசியேட் ஆயிருக்காங்களோ அவங்ககிட்ட பேசும்போது தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்லணும் பீப்புளுக்கு. நமக்கு நம்மளும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், நம்மளும் ஒரு ஃபேனாக தான் கேட்குறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் சேரணும்னு ஒரு வாட்டி முயற்சி பண்ணுவோம். எல்லாம் நிறைய பேர் ரிப்பீட்டு நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். வசி சொன்ன விஷயந்தான் வந்து பார்க்கும்போது ஓகே என்ன இதில் இருக்கும் புதுசு புதுசாக நம்மளை வந்து ஏமாத்திட்டே இருப்பீங்க, இது உனக்கு எப்படா தெரியும் அதெல்லாம் அப்படின்னும் போது ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப கௌதம் மேம் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுது. அவங்க வந்து ஒர்க் பண்ண அந்த ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்தது ஏன்னா தொடர்ந்து தர்மதுரை பணக்காரன் குருசிஷன்லாம் அவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க தலைவரோட. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து தலைவரை பற்றி அவங்க சொன்ன விதங்கள் எல்லாமே. அண்ட் வாசு சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எனக்கான ஃபஸ்ட் அவர் நடிச்சு கட்டு தலைவரை பற்றி அவரோட ட்ராவலாக இருந்தது பார்த்தீங்களா. ஏன்னா வந்து மோர் தென் 40 இயர்ஸ் அவங்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேருந்து கிட்ட 78 அவங்களோட ட்ராவல் இருக்குது. சந்திரமுகி வரைக்கும் படம் பண்ணியிருக்காங்க, இன்னும் அந்த இதில் இருக்காங்க. ஸோ எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து அவர் ஒரு நடிகர் தான் அவர். ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து அவர் நரேட் பண்ணுறதே அழகாக இருக்கும். ஸோ அதை கேட்கலாம் போல அப்படி அவ்வளோ ஆசையாக இருக்கும், சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம். அண்ட் முக்தா சுந்தர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அதில் நாங்களோட இன்சைட்ஸ் கிடைச்சிது. நாயகன் மனிதனோட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கேள்விப்படுவோம் சொல்லி எப்படி இருந்துச்சு எப்படி போச்சுன்னு. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, பட் மனிதன் அந்த டைமில் எப்படி ஓடுச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு நான் ரொம்ப ரசித்து பார்க்குற விஷயம் என்னென்ன சார், இன்டர்வியூ பொறுத்து நீங்கள் பண்ணுறதுல புதுசு புதுசாக விஷயங்கள் வருது. கேள்வி பார்த்த படம் தான் தெரியாத விஷயங்கள்ன்ற மாதிரி வந்துட்டு ஓகே தலைவர்களெல்லாம் பார்த்துருக்க எல்லாம் ஓகே தான். அதில் வந்து ஒரு ஒருத்தர் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களுக்குலாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆகுது சார். அது ஒரு ரசிகராக பார்க்கும்போது ஏன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அவரை பற்றி புதுசு புதுசாக கொண்டு வரதுனால. அது ஆக்சுவலாக சொன்ன மாதிரி எனக்கும் என் சைட்லேருந்தும் ரொம்ப நன்றி. என தொடர்ந்து நீங்கள் இப்படி பண்ணிடுறேன். ஏன்னா 1 இயராக கண்டினியூஸாக தலைவருக்காக ஒரு விஷயம் எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் தான். அவருக்கான எக்ஸ்க்ளூசிவ் பாருங்க கொரோனா டைமில் அதுன்னு முக்கியம் ஆன்லைனில் நேரில் அப்படி எல்லாருக்கிட்டையுமே இப்போ செலிப்ரேஷன் தேடி தேடி பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து இது வியாபார ரீதியாகவே கிடையாது நீங்கள் பண்ணுற விஷயம். நீங்கள் வந்து ஒரு ரசிகனாக வந்து நான் தலைவனுக்காக ஒரு டெடிக்கேஷன் தான் இது வந்து. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. 46-45 முடிஞ்சு 46 வந்துருச்சு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சூப்பர் ஸ்டார் ஃபாரவர்னு மாறிடுச்சு, அதான் சொல்ல வர. ஸோ அதுவே வந்து அதை கேட்டால் இது பிடிக்குமா, அது எல்லாமே பிடிக்கும். தேங்க்யூ. சரி தலைவருக்கு தெரியுமா நீங்கள் பண்ணுறது? எனக்கு வந்து என்ன பண்றா இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க கூட்டு வர ஒரு ஒரு ஆள் சொல்ற விஷயத்த நான் வந்து லிட்டரலா இமேஜின், ஓகே இப்படி பண்ணிருப்பாரோ இப்படி சிரிச்சிருப்பாரோ இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நான் லிட்டரலா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டங் ட்விஸ்டர் சீனுக்கு வந்து பெட்டி பாட்ட பட்டர் சொல்லி முடிச்சிட்டு அவர் எப்படி ஓடி இருப்பாரு, எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு, எல்லாமே நானா வந்து இப்படி பண்ணிருப்பாரோ, அப்ப ஆடியன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க சுத்தி இருக்கவங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடைக்கல. பட் தென் இதெல்லாம் சொல்லும் போது சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா. இந்த இடத்துல இப்படி இருந்தா பார்த்துருக்கலாமோ ஒருவேளை அதை நம்ம மிஸ் பண்ண, இதெல்லாம் ஒரு பெரிய சின்ன சின்ன விஷயம் தான். பட் தென் அது லிட்டரலா நம்ம மிஸ் பண்றோம். சரி தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ. எல்லாருமே சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார், பிகாஸ் எனக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருது யூடியூப்ல நீங்க பண்றீங்கன்னு. எனக்கு ஜின்னா தான் ஆக்சுவலி என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி வருது நீ பார்த்துருக்கியா அப்படியா ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்க்கவே ஆரம்பிச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இன்னொன்று வந்து கேபி சார் வந்து தலைவரை வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பார் ஒரு ஸ்டேஜில் தான். ஆமாம், அது ஒரு சின்ன விஷயம் தான். அதில் எப்படி தலைவர் பேசுகிறாரு ரியாக்ட் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, ஸோ அந்த கனெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேபி சார் வந்து எப்படி தலைவர் ட்ரீட் பண்ணுறாரு எனக்கு எப்படி அவங்களுக்குள்ள அந்த கனெக்ட் வந்துச்சு எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது அவங்க அந்த இயல்பு அந்த தத்ரூபமாக பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தலைவர் இன்டர்வியூ எடுத்த விஷயம் அவரை பற்றி பேசலனாலுமே ஐ மீன் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ இந்த இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னதில் முக்கியமாக ரெண்டு பேரோட இல்லை ஹைலைட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. பாக்யராஜ் சாரோட இன்டர்வியூ இது வரைக்கும் அவர் யாருக்கிட்டுமே சொல்லாத பல விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதில்
குறிப்பாக வந்து அவர் அவர் படத்தில் கெஸ்ட் ரோல் கேட்டு தவிர தலைவர் அந்த டைம்ல அவர் பண்ணி ரொம்ப பெருசாக போயிடும். அதுக்கு அது காம்பன்சேட் பண்ணுறது தான் பாரதி தமிழ் ஆடியோ லான்ச் தலைவர் வந்திருப்பாங்க, பாரதி தமிழ் ஆடியோ லான்ச் வந்திருப்பாங்க தலைவர் அதை சொல்லியிருப்பாங்க. அதே அதே போல் பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட், போஸ் வெங்கட் வந்து எனக்கு நான் எடுத்த இடங்கள ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஒரு போல்டாக ஆஹா இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து ஹோல் ஹார்ட்டடாக கரெக்டாக சொன்ன ஒரு கேமராக்காக ஒரு ஃபேஸ் பண்ணி ஒரு முகஸ்துதிக்காக நான் எடுக்கிறேன்றக்காக இல்லாமல் அவரும் ஒரு ரசிகனாக ஒரு ஒரு ஒன் ஆஃப் த தலைவர் வெல்விஷராக ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் அந்த கௌதமி மேடம் இன்டர்வியூவில் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும்னா நான் வந்து ஃப்ரீலான்சராக இருக்கும்போது அந்த வண்ணத்திரியில் அந்த வந்து துணுக்கு செய்திக்கில் அது ஒரு அந்த செய்தி போட்டேன் என்னென்னா கௌதமி மேடம் வந்து நடித்த படங்களை தொடர்ந்து 4 வருஷம் January 1st அன்னைக்கு அவர் கூட நடிச்சிருக்காங்க. ஓ குரு சிஷன் தவிர மீதி எல்லா படமும் எவ்ரி இயர் January 1st தலைவர் கூட தான் அவர் படம் அவர் ஷூட்டிங் வந்திருக்காங்க. அது அவங்க இன்டர்வியூவில் கூட அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி போஸ் வெங்கட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் என்னதான் டிஎம்கே பார்ட்டியில் அவர் போஸ் வெங்கட் சார் வந்து என்னதான் டிஎம்கே பார்ட்டியில் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் அவர் தலைவர் பற்றி எங்கேயுமே தப்பாக பேசினா கிடையாது. எந்த இன்டர்வியூவும் தலைவர் பற்றி உயர்ந்து பேசியிருக்காரு. ஹி ஹஸ் நெவர் ரிவர்ஸ்ட் அவர் அரசியல் அது இதுன்னு அந்த டாப்பிக்கே போல அவர் ஹி ஹாஸ் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட். ஸோ இப்படி இருக்கணும், சினிமானா சினிமா பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்னு அப்படி இருக்கணும் ஒரு நாகரிகம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு போஸ் வெங்கட் சார் விஷயத்தில். அது ரொம்ப ட்ரூ சார் அது நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ அடுத்தது வந்து தலைவரோட குணங்களில் அவரோட கேரக்டர்ஸில் இது இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்படிலாம் நான் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறக்காரு அதை முன்னாடியே பேசிட்டு அது சொன்னார் அப்படின்னு நினைக்கிறாங்க.